தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து வருவதை அடுத்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும், தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறைக்கென நியமிக்கப்பட்ட சிறப்பு செயலர், காவல்துறை இயக்குனர், அதே போல சென்னை காவல் துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழகத்தில் சுமார் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு 200 கடந்து இந்த தொற்றுடைய எண்ணிக்கை, தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. எனவே இந்த நிலையில மற்ற வெளி மாநிலங்களில் இந்த தொற்றுடைய தீவிரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளின் மூலமாக கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்கள் பொதுவெளியில் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்வது, தடுப்பூசியை செலுத்துவதை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கினார். குறிப்பாக தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும், தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும், கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கும் பகுதிகளை கண்காணிக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் தற்பொழுது எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் இந்த தொற்றுடைய தீவிரம் எந்த வகையில் இருக்கிறது, 4வது அலையை தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.